ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட்டி ஃபார் யுவர்ஸ் வேலண்டைன் டே ஸ்பெஷலாக வந்து ஓர் ஆர்டர் லவ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. தெரியல நம்ம பிரியா வாரிய சோசியல் மீடியாலாம் பயங்கர வைரல் டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, மக்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ்லாம் தராங்க, வேலண்டைன் டேக்கு ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். படம் எப்படி தெரியல இருக்கு? சூப்பர்ணா சமதலைண்ணா. அப்படிங்களா? ஆ, எந்த இடம் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது படம் பார்க்கும்போது? கடைசி சீன். எதனால அந்த சீனை சொல்றீங்க, அவ்வளோ டச்சிங்காக இருக்கு? இன்னும் ரொம்ப கடைசி அந்த சென்டிமெண்டாக முடிச்சாங்க, ரொம்ப அழுவு வந்துச்சு கடைசியில். அதனால ஓர் ஆதார் லவ், அதில் லவ் எப்படி இருக்கு? லவ் நல்லா தான் இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான், செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு பொண்ணு மாதிரி தான். கடைசி இது வேற மாதிரியான ஒரு படமா? வேற மாதிரியான ஒரு படம். கடைசியில் செத்து போயிடுறாங்க, அச்சுச்சோ கொண்டுறாங்க கொண்டுறாங்க. எதனால அந்த விஷயம் நடக்குது? திமிர் எடுத்து போய் வேற பொண்ணை லவ் பண்றாங்கல்ல, அதனால கட் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து அந்த பிரியா வாரியர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல்லாம் நாங்கள். ஆ, பரவாயில்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்தான். அதான் சொன்னேன்ல, ஆளை மாற்றிட்டான், அதனால அவ்வளோ சீன்ஸ் எல்லாம் வரலாம். யாராக வந்தவங்களும் அழுகுறாங்கண்ணா, பாவனா அவங்க என்ஜாய் பண்ண வந்தாங்க, லாஸ்ட்டில் உட்காந்து அழுதுனுக்குறாங்கண்ணா அந்த எல்லாக்காவும். யாராக வந்தவங்கண்ணா என்ன என்ஜாய் பண்ண வந்தாங்க, படத்தை என்ஜாய் பண்ண வந்தாங்கண்ணா. சீட்டில் நிறைய சம்பவம் நடந்துச்சு, நிறைய சம்பவம். அப்பப்போ டார்ச் வச்சு பார்க்க வேண்டியதாக போச்சு. எங்கே தேட்டரில் தான் எதனால எனக்கு பிடிச்சது லாஸ்ட்டு சீன், அந்த லவ், அந்த கையிலேருந்து அந்த ரிங் அப்படியே கீழே விழுந்துட்டு, அந்த எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பிடிச்சிருக்கோம், நல்ல ஃபீல் தருது. உங்களுக்கு என்ன படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது? பிடிச்ச சீன்னா நார்மல் லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ரியாலிட்டியாக காட்சி தான், அவ்வளோதான் வருது. அப்படிங்களா? எந்த இடத்துல ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம் பார்க்க? லாஸ்ட்டு சீன். அப்படிங்களா? மியூசிக்ஸ் எப்படின்னா இருக்குது? மியூசிக் பரவாயில்ல. பிரியா வாரியர் வந்து பயங்கரமான ஃபேமஸ், அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு? இல்லை அவங்கதும் ஓகே, பட் இன்னொரு ஹீரோயும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர்ண்ணா. இப்போ ஓவராலாக இந்த படம் பார்த்துட்டு யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைப்பீங்க? சிங்கிள்ஸாக கமிட்டடாக அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாருக்கும். நான் மலையாளம் பார்க்க எதிர்பார்த்தோம், ஆனால் லைக் தமிழ் இருக்குது. சரி, லைக் தமிழ்லாம் முக்கியதாகவும் சரி பார்த்தேன், ஆனால் லைக் எக்ஸ்பெக்டேஷன் கூட நல்லா இருக்குது தமிழே. ஸோ மலையாளம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் சூப்பராக நல்ல ஒரு ஃபீல் தரும், நல்லா அந்த லாங்குவேஜ் தெரியுன்றதுனால. அப்புறம் டேரக்டர் லைக் நிறையா, லைக் இது வரையும் லைக் ஒரு லவ் லவ் படம் தான் பண்ணியிருக்கேன், லைக் ஒரு ஃபோர்த் ஃபிலிம் அவரோட. ஸோ லைக் நல்லா பண்ணியிருக்கேன், வித்தியாசமாக இருக்குது எல்லா லைக் எல்லா பண்ணுற படம்லாம் நல்லா இருக்குது. பிரியா வாரியருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவங்களும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரியா வாரி தான் ஹீரோயின் லாஸ்ட் வரைக்கும் முடிப்போன்னு நினச்சேன், பட் லாஸ்ட்டில் அப்படியே கதை அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு. ஆ, ட்விஸ்ட் ஆகிடுச்சு. வேலண்டைன்ஸ் டேவாக இந்த படம் எப்படி போகிறோம் இருக்குது? லவ்வர்ஸுக்கு ஒரு இதாக இருக்கும், கரெக்டான படமாக இருக்குது. கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம், ஏன்னா லைக் போன செப்டம்பர்லேருந்து ரிலீஸ் தான், ஈதுக்கு ரிலீஸ் பண்ணுவோன்னாங்க. நான் எதிர்பார்த்தேன், சரி அப்பயே அந்த படம் போய் பார்க்கணும், சரி கரெக்டாக இன்றைக்கி பர்த்டே வர. ஸோ கரெக்டாக மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிரியா வாரியர் மட்டும் சொல்ல முடியாது, லைக் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் படம் ரிலீஸ் பண்ணிட்டே சொல்லியிருக்காங்க, லைக் ஒரு ஃபைவ் லீட் ரோல் இருக்கும், லைக் கரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன், லைக் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு டேரக்டர். லைக் சில பேர் வேணால் லைக் நிறைய சீன்ஸில் தெரியுவாங்க, பட் எல்லாருக்கும் ஈக்குவலாக லைக் நல்லா சீன் போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ, ஆனால் படம் வந்து செம்மையாக இருந்தது, கிளைமேக்ஸில் அழுதுட்டோம் நாங்கள், செம்மையாக இருந்தது படம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வேறு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது மூவி அதுவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் மட்டும் சிங்கிள், இங்கே ரெண்டு பேரும் வந்து கமிட்டட், அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கருப்பு சட்டை போட்டு வந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு. இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சோஷியல் மீடியாஸில் வைரலாக அந்த டன் 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 அந்த சீன்லாம் வந்ததுல, அந்த சீன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது மொத்தமாக ஓவராலாக படம் பார்க்கும்போது? நல்லா இருந்தது தான், நான் அது மாதிரி பார்த்து இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நல்லா பார்க்குறேன். அந்த பிரியா வாரியர்னால சுடுறதான தலைவா, அது சொல்கிறேன் கொடுமையான விஷயம் செத்துட்டாரு. பொண்ணு பொண்ணு லவ் பண்ணா பிளே பாய் தானே.
அது காரணம், அது காரணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. நம்ம கூட நம்ம கூட சுத்துறவங்க தான் இதுக்கும் காரணம். அங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அவங்க தான் குழப்ப இல்லாம நீ இவனை மட்டும் லவ் பண்ணாது அவளையும் சேர்த்து லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மியூசிக் நல்லா இருக்குது, அதுவும் இல்லாம கடைசியில அழுவ வச்சிட்டாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் வந்து பயங்கரமா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு படம். இல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் இல்ல அது. கூடிய சீக்கிரமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்குள்ள க்ளோஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். நீங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நெட்டி ஃபாரியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எப்படி பா பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க. நடுவில் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நெட்டி ஃபாரியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாம லெஃப்ட் சைட்ல நம்ம செம்பருத்தி சீரியலோட பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம பிரவீன் கேஎஸ் போயிருக்காரு, ரைட் சைட்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஐ ரெண்டு இருக்கு. ரெண்டு வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.